இயேசுவேலின் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 23 தொடக்கம் 28 வரையான பகுதிகளில் ஓய்வு நாளில் கதிர் கொய்கின்ற அந்த நிகழ்வையும், குறிப்பாக இயேசுவினுடைய சீடர்கள் வயல் வழியாக செல்லுகிற பொழுது அவர்கள் ஓய்வு நாளில் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தன. அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று பரிசேயர்கள் கேள்வி கேட்பதையும், அதற்கு இரண்டு பழைய ஏற்பாட்டினுடைய செய்திகளை அல்லது அனுபவங்களை இங்கே இயேசு எடுத்துக்காட்டாக சொல்லி, குறிப்பாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்த பொழுது தாவீதின் இறை இல்லத்துக்கு சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறி ஆண்டவர் இந்த செய்தியை அவர்களுக்கு முன்வைக்கின்றார். அதாவது, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்படவில்லை என்று ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்கிறார். அன்ப ஆண்டவர்களே, பாருங்கள், ஓய்வு நாள் மனிதருக்காக உருவாக்கப்பட்டது. இந்த ஓய்வு நாள் என்பது இஸ்ரேல் மக்களை அல்லது யூத மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மிகவும் நுணுக்கமாக கடைபிடித்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஓய்வு நாள் என்பது மனிதருக்காகத்தான் உருவாக்கப்பட்டது, ஆனால் மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்படவில்லை. ஆகவே ஒரு சட்டம் அல்லது ஒரு ஒரு கட்டுப்பாடு அல்லது ஒரு விழுமியம் இருக்கின்றதன் சொன்னால் அது யாருக்காக உருவாக்கப்படுகிறது என்றால் அது மனிதர்களுக்காக. ஆகவே தான் தாண்டவர்களே, லீகலிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா அல்லது மனிதத்துவத்துக்கும் மனிதருக்கும் முன்னுரிமை கொடுக்கிறோமா என்பது ஒரு மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் என்பாந்தவர்களே, சட்டம் குறிப்பாக அது அவர்களுடைய சட்டத்தின் பார்வையில் பார்க்கப்படுகிற ஒரு விடயம். ஆனால் மனிதத்துவம் என்பது மனிதத்துவத்தினுடைய அடிப்படையில் அல்லது மனித நேயத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிற ஒரு விடயம். அண்மை காலங்களில் நான் அதே இடத்துல பார்த்துருக்கிற ஒரு விடயம், வீதியிலே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற பொழுது பாருங்கள், ஒரு உயிர் குற்று உயிராக அங்கேயே துடித்து கொண்டிருக்கிறது அந்த ஆக்சிடென்ட் அந்த விபத்திலே. அப்பொழுது சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் அந்த குற்றுயிராக விழுந்து கிடக்கிறவனை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த ஆக்சிடென்டலை விபத்தை ஏற்படுத்தியவனை பிடித்து அவனை திட்டுவதிலையும் அடிப்பதிலையும், நீ குறுக்கா வந்தா, நீ மேற்கா வந்தா, உன்னுலப்பிள அவனுலப்பிள என்று சொல்லி வியாக்கியான படுத்துவதிலையும், அவன் வலப்பக்கமாக வந்தா நடப்பக்கமாக வந்தா, நீ பேக்கா வந்தால், நீ குறுக்கால வந்தா என்று சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுப்பதிலையும் ஈடுபடுகிறார்களே ஒழி, அவர்கள் நீ இத்தனை மீட்டர்ல தள்ளி வந்திருக்கணும், அத்தனை மீட்டர்ல வந்திருக்கணும், திரும்புவதற்கு கை காட்டியிருக்கணும் என்று விளக்கம் கொடுப்பதிலையும் மட்டுமே நிற்கிறார்களே ஒளி, அந்த துடித்துக் கொண்டிருக்கிற மனிதரின் உடனடியாக காப்பாற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது ஒரு விடயத்தை நான் பார்க்கிறேன், அங்கே அடிபட்டு கிடக்கின்ற அந்த காரையோ அந்த வாகனத்தையோ அவர்கள் செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து உடனடியாக யூடியூப்லையும் அவர்களுடைய வாட்ஸ்அப்லையும் அனுப்பி, இதோ இந்த இடத்துல மிக பாரிய விபத்து நடைபெற்றிருக்கிறது, ரெண்டு உயிர்கள் குற்றுயிராக காணப்படுகிறது என்று அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுகிற மனிதர்களாக காணப்படுகிறார்களே ஒழிய, அந்த குற்றுயிராய் குறையுறாய் கிடக்கிற மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அங்கே இருக்கிறவர்களுக்கு வரவில்லை. அவர்கள் உடனே சொல்லாத போலீஸ் வர வேண்டும், அது அவர்கள் வந்து பார்க்க வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சட்டம் இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் சட்டத்தை விட மனிதனும் மனிதனுடைய உயிரும் மனிதாபிமானமும் முக்கியம் அல்லவா? இன்று பலரிடத்திலே பலர் இந்த சட்டத்துவம் இந்த லீகலிசத்தை மட்டும் பிடித்துக் கொள்ளுகிறார்களே ஒழிய, ஆனால் அங்கே இருக்க வேண்டிய மனித நேயத்தை மனித தன்மையை மறந்து விடுகிறார்கள். ஆகவேதான் எங்களுடைய குடும்பங்களிலேயும் பல வேளைகளிலே இதனால் பல்வேறுபட்ட உறவு விரிசல்களை வருவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது இப்படித்தான் என்று சொல்லுகிற பொழுது அங்கே மனிதத்தின் தன்மையும் மனித நேயமும் இல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, இலகுத்தன்மை இல்லாமல் இருக்கிற பொழுது, ரிஜிடிட்டி என்று சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவார்கள், அந்த தன்மை இருக்கிற பொழுது அங்கே மனித நேயத்துக்கு இடமில்லை, மனிதாபிமானத்துக்கு இடமில்லை, மனித தன்மைக்கு இடமில்லாமல் போகிறது. ஆண்டவர்
இயேசு இங்கே சொல்ல வருகிற விடயம் இதுதான் பிரியமான சகோதர சகோதரிகளே. இந்த சட்டமும் இந்த ஓய்வு நாளும் உருவாக்கப்பட்டது மனிதருக்காகவே ஒழிய மனிதர் சட்டத்துக்காக உருவாக்கப்படவில்லை என்று ஒரு புதியதொரு சிந்தனையின் விழுமியத்தை சமுதாய அவேர்னஸை அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் மனித தன்மைகளோடும் மனித நேயங்களோடும் மனிதாபிமானங்களோடும் வாழுகிற மனிதர்களாக மாறுவோம். ஆமேன்.